ஏலம் ஏஆர் ஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸில் திரையரங்கில் நடிகர் விஜயின் லியோ திரைப்படத்தைக்கான கையில் டிக்கெட்டுடன் வந்த ரசிகர்கள் இடம் இல்லை என வெளியேற்றப்பட்டனர். 1000 ரூபாய் வரை கொடுத்து டிக்கெட் விலைக்கு வாங்கிய 500க்கும் மேற்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரங்கள். சேலம் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றைய தினம் நடிகர் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படமானது வெளியானது. இந்த நிலையில் சேலம் மாநகர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏஆர்ஆர்எஸ் மல்டிபிளெக்ஸ் திரையரங்கிலும் அழைக்கக்கூடிய 5 திரைகளிலும் நடிகர் விஜயின் லியோ திரைப்படமானது வெளியிடப்பட்டது. இதற்காக கடந்த 2 நாட்களுக்குள்ளேயே முன்பதிவும் தொடங்கியது. இந்த நிலையில் 750 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்த ரசிகர்கள் இன்று காலை முதலே திரையரங்கம் முன்பு கூடியிருந்தார்கள். தொடர்ந்து சரியாக 8:30 அளவில் திரையரங்கிற்குள் ரசிகர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது அந்த மல்டிபிளெக்ஸ் திரையரங்கத்துக்குரிய 5 மற்றும் 4வது திரைகளில் ரசிகர்கள் ஏராளமாக கூடியதால் டிக்கெட் எடுத்தவர்களும் உள்ள செலவுகள் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் கைது டிக்கெட்டுடன் காத்திருந்த விஜய் ரசிகர்களை திரையரங்கில் இருந்து வெளியேற்ற முற்பட்டனர். இதனையடுத்து அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து அங்கு வந்த திரையரங்கு உரிமையாளரும் டிக்கெட் எடுத்தவர்கள் முன்கூட்டி வந்திருக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் உள்ள இடங்களை என பொறுமையில் பேசினதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த ரசிகர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது இதனை படம் எடுத்துக் கொண்டிருந்த செய்தியாளர்களையும் அங்கிருந்து திரையரங்கு உரிமையாளர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் அங்கிருந்த ரசிகர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு எங்கள் டிக்கெட்டுக்கு வந்து ஒன்னு பணம் பார்க்க விடுங்கள், இல்லை என்றால் நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுங்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.